வளர்க்குறது வந்து ஓகே, பட் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கோழி வளர்த்தா உடனே வந்து ஒரு மாதத்துலேயே 30,000-35,000 வந்து இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கோழி வளர்ப்பு தொழில் வந்து நல்ல தொழில் தான், ஆனால் அதில் வந்து இப்போ நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்தில் சில நஷ்டங்கள் இதெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கிறேன். அதை மாதிரி எடுத்த உடனே லாபம் வரும் அப்படின்லாம் நம்ம கணக்கெல்லாம் பார்த்துட முடியாது. ரெண்டாவது, நம்ம வளர்க்குற பொருளை வந்து சந்தைப்படுத்துறது தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம என்ன ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்க்குறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் இல்லாத ஒரு பொருளை போய் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாத ஒரு பொருளை வாங்கி நம்ம வளர்க்கும்போது கண்டிப்பாக அது அவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டாக இருக்காது. ரெண்டாவது, நோயினால் எதுவும் பாதிக்கப்படாமல் நம்ம வளர்த்தா தான் நமக்கு வந்து லாபங்கிறது இருக்க தான் செய்யும். இப்போ மற்ற லைஃப் ஸ்டாக் பார்க்கும்போது, இப்போ ஆடோ மாடோ அந்த மாதிரி இதை பார்க்கும்போது, கோழி வளர்ப்பில் வந்து முதலீடும் கம்மி, வருமானமும் ஜாஸ்தி. ரெண்டாவது, அது ரீபேமெண்ட் ஆகிறது வந்து குயிக்காக ரீபேமெண்ட் ஆகிடும். ஒரு 3 மாதத்துலேயே நம்ம அந்த ஈல்டை எடுத்துக்கிடலாம். அந்த 3 மாதத்தில் ஈல்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ரீடை நம்ம வந்து செலக்ட் பண்ணி வளர்க்கணும். சில இடங்களில் கறிக்காக தேவை இருக்கும், கறிக்காக தேவை இருக்கும்போது அதிக அளவில் பண்ண முடியாது. ஆனால் ஒரு முட்டைக்காக அப்படின்னு கோழிகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கும்போது நம்ம முட்டையாக சேல் பண்ணிக்கலாம். அப்படி முட்டையாக சேல் பண்ண முடியலைன்னா, அந்த முட்டைகளை மறுபடியும் இன்குபேட்டர் மூலமாக நம்ம குஞ்சுகளாக சேல்ஸ் பண்ணி குஞ்சு ஒரு நாள் குஞ்சிலேருந்து விற்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் குஞ்சே நம்மளால் சேல் பண்ண முடியலை, உதாரணத்துக்கு ஒரு 100 குஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு, 100 குஞ்சு அந்த டைமில் சேல் பண்ண முடியலைனா கூட, அந்த 100 குஞ்சில் 50 குஞ்சு சேல் ஆகிடுச்சு, 50 குஞ்சு மிச்சம் இருந்துச்சுன்னா கூட நம்ம அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர்க்கலாம். 15 நாள் 30 நாள் நமக்கு எப்போ விற்பனை வாய்ப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துடலாம். அதையும் தாண்டி பண்ண முடியலைன்னா கூட அதை நம்ம அடுத்த கோழிகளாக நம்ம வந்து உருவாக்கி வளர்க்குறதுக்கு விற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கறிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ்னால் இவ்வளோ வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தா தீனி செலவு அதிகமாகும், இதை விற்று ஆகணுங்கிற கட்டாயம் வந்து இந்த முட்டை கோழியில் கிடையாது. ரெண்டாவது, நான் வந்து இப்போ முட்டை உற்பத்தியை விட சிலருக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து விற்கிறதுல சிரமங்கள் இருக்குது அப்படின்னா, குஞ்சுகள் வாங்கி வளர்த்து அந்த முட்டை பருவத்தில் முட்டை கோழிகள் யாருக்கு முட்டை டிமாண்ட் இருக்குதோ அவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் அவங்களுக்காக கோழிகளை கொடுக்கும்போது அதில் ஒரு நல்ல லாபத்தை இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கும் போது நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறீங்க? அதாவது வந்து கோழிகள் வந்து அதிகம், நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து அதிகமாக ஸ்டாக் ஆகி நின்றோம், அதாவது அவங்களால வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண முடியாது, இல்லை வந்து என்ன சொல்கிற தீவனம் போட்டு வந்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் வந்து இத்தனை கோழிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து எந்த லெவலில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க? அதாவது வந்து இப்போ கறிக்கடை அந்தமாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து பல்காக வந்து டீலருங்களுக்கு அதுக்குனா வந்து நீங்கள் சப்ளை பண்ணி மூவிங்கில் பண்ணுறீங்களா? ஸோ எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் உங்கள் இதில் வந்து நீங்கள் கையாளுட்டீங்க? இப்போ இந்த தொழிலை பொறுத்த மட்டும் நான் இதை தனியாலாம் நான் செய்யலை, என்னோட சேர்ந்து குரூப்பில் நிறைய பசங்கள் இதில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் தான், அவங்க நிறைய அது போக என்னோட அட்வைஸ் கேட்டு பண்ண வச்சுருக்கிறவங்க, லோக்கலில் உள்ளவங்களும் அவங்களுக்கு பண்ண வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் தான் அவங்களுக்கு குஞ்சு இறக்கி கொடுக்குறதுலேருந்து தீவனத்திலிருந்து நோய் தடுப்பு வேக்சினேஷன் எல்லாமே நானே இருந்து அவங்களுக்கு கூட இருந்து பண்ணி கொடுத்துட்றேன். அதை மாதிரி அவங்க வளர்த்து தர்ற கோழிகளையும் நானே எடுத்து மார்க்கெட் பண்ணிக்கிறேன். அது மூலமாக சேர்ந்து தான் எனக்கு 8,000-10,000 வரைக்கும் இருக்குது. எங்கள் லோக்கலில் ஒரு 5-6 பேர் எனக்கு அந்த போல் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தவங்க, ஒரு சிலர் 300 வளர்க்குறாங்க, ஒரு சிலர் 500 வளர்க்குறாங்க, சிலர் 1,000 வளர்க்குறாங்க. அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து வளர்த்துட்ருக்காங்க. இந்த பண்ணைகள்ங்கிறது புதுசாக பார்த்துட்டு பார்த்துட்டு கிராமப்புறங்களில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒருத்தவங்க வந்து டே ஓல்டில் இருந்து வளர்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து பெரிய குஞ்சுகள் வளர்ப்பாங்க. இப்போ அந்த டே ஓல்டிலிருந்து 2 மாதம் வளர்க்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து குஞ்சுகளை எடுத்து அந்த பெரிய சைஸு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட இருந்து மறுபடி முட்டை ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வளர்த்து கொடுப்பாங்க. இந்த முட்டை ஸ்டேஜ் வரும்போது அந்த கோழிகளை நான் எடுத்து முட்டை கோழிகள் தேவைப்படுறவங்களுக்கு எடுத்து மார்க்கெட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டிங்கை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, ரெகுலராக எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் சந்தைகள் இருக்குது, கோழிகள் வார சந்தை கூடும். 2-3 சந்தைங்களுக்கு நம்ம கூட இருக்கிற தம்பிகள் வந்து கேஜில் வண்டியில் கட்டி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அங்கே போய் சேல் பண்ணும்போது, இப்போ கருங்கோழி அப்படிலாம் அப்படி தான் சேல் ஆகுது. கருங்கோழியை பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரொம்ப பெரிய அளவில் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெகுலராக போயிட்டே தான் இருக்குது. ஒரு ஜோடி 1,000 ரூபா வரைக்கும் கருங்கோழி போயிட்டுருக்குது, ஒரு சேவல் ஒரு பெட்டை. அவங்க ரெகுலராக சந்தைக்கு கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் வாங்கிக்கிறாங்க. சிலர் அதை பார்த்து வாங்கிட்டு அது மூலமாகவும் சில குஞ்சுகள் ஆர்டரும் வருது. அப்படி தான் வந்து எங்களோட மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. இது போக வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கு, அது மூலமாகவும் எங்களோட சேல் ஆகிட்டுருக்கு, சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கைரளி கோழி தான் நான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எதுக்காக இந்த கைரளி கோழி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கைரளி ரக கோழி வந்து நிறைய ப்ரீடை வச்சு கிராஸ் பண்ண ஒரு கோழி. இதில் வந்து நிக்கோபரி கோழி,
அப்புறம் கடக்நாத்து, அப்புறம் நிறைய நாட்டுக்கோழிகள், கழுத்தில் முடியில்லாத அந்த நேக்கர் நெக் கழுத்தில் உள்ள கோழி, இப்படி வந்து நாட்டுக்கோழிகளை அதிகமாக இதை வச்சு பண்ணியிருக்காங்க. கேரளாவில் உள்ள ஃபேன்சி ப்ரீடு எல்லாம் இது வந்து கேரளாவை நேட்டிவாக கொண்ட ப்ரீடு தான். அங்கே உள்ள ஹேச்சரியிலேருந்து தான் நான் குஞ்சுகள் எடுக்கிறேன். என்கிட்ட இன்குபேட்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் எனக்கு தேவை அதிகம் அப்படிங்கிறதுனால எல்லா குஞ்சுகளும் என்னால் உற்பத்தி பண்ண முடியல. அங்கே உள்ள நேட்டிவான பிளேஸ்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். அந்த குஞ்சுகளை எடுத்து தான் நான் டெவலப் பண்ணுறேன். டே ஓல்டும் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறேன். இப்படி தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கைரளி ரக கோழி நிறைய கோழி கிராஸ் பண்ணதுனால அதோடய சேவல் பெட்டையை வந்து நம்ம பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 80% வரைக்கும் தான் பெட்ட சேவல் நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். வளர்ந்த கோழிலையும் கூட அது சில சேவல் பார்த்திங்கன்னா பார்த்தா பெட்ட மாதிரியே இருக்கும். அப்படி போகும்போது மார்க்கெட்டில் நம்ம விற்கும்போது நிறைய பேர் பெட்டன்னு நினச்சி வாங்கினது எல்லாமே சேவலாக போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறதுனால நான் சின்னதுலேயும் டே ஓல்லையே அதுக்கு டெக்னீஷியன் இருக்காங்க, அவங்கள வச்சு செக்ஸிங் பண்ணிடுறோம். வெண்டர் செக்ஸின்னு சொல்லுவாங்க, அதை உறுப்பு வச்சு பார்த்து அவங்க லைட்டில் பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நம்ம பிரித்து எடுத்துக்கிறதுனால சேவல் தனியாக பெட்டை தனியானா சேவலை வந்து நாங்கள் கறிக்காக தான் மார்க்கெட் பண்ணுறோம். கறிக்கடைகளுக்கு, அப்புறம் ஊர்களில் கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி உள்ளதுக்காக வாங்குறதுக்காக நாங்கள் அது பண்ணுறோம். அது ரேட்டு குறைச்சி தான் போகும். ஆனால் இந்த ரேட்டு குறைக்கிறது வந்து பெட்டையில் அந்த ரேட்டு வந்து நமக்கு கிடச்சிக்கிறது. இப்படி தனியாக பிரித்து கொடுக்கறதுனால வாங்குகிற எந்த வாடிக்கையாளர்களுக்கும் சேவல் தனியாக போகிறதில்லை. ஏன்னா நமக்கு முட்டை கோழி அப்படின்னு வளர்க்குறவங்களுக்கு கோழி மூலமாக தான் வருமானம், இந்த சேவல் வந்து அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சேவல் தேவைனாலுமே ஒரு 8-1 அப்படிங்கிற விதத்தில் தான் சேவல் தேவை. ஈக்குவல் ஈக்குவல் சேவல் வரும். 50% சேவல், 50% பெட்டை வரும். அப்படிங்கும்போது அதை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி கஸ்டமர் கொடுக்கும்போது என்னோடய மார்க்கெட்டிங் வந்து இப்போ வரைக்கும் டல் கிடையாது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, நான் என்ன கேட்க வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோழி வளர்க்குறதுல வந்து இன்வால்வ் ஆகிட்டு வராங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளைஸ் அந்த மாதிரி அங்கங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காடை வளர்க்குறது, கோழி வளர்க்குறது சீக்கிரமாகவே இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. திரும்பி ஒரு மாதம் 2 மாதம் ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? இது உள்ள வந்து இன்வால்வ் ஆகி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கோழி வளர்க்கணுன்ட்டு உள்ளே வரவங்களுக்கு வந்து உங்களோட கருத்து என்னவாயிருக்கும்? அதாவது கோழி வளர்ப்பு வந்து நல்ல தொழில், இதில் இன்ட்ரெஸ்ட்டோடு வர்றவங்க கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியும். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது நம்மளோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். ப்ரீடு செலக்ட் பண்ணுறது, இல்லை நம்ம வாங்குகிற கோழிகளோட தன்மை, இல்லைனா நம்மளோட பராமரிப்பில் குறைவு, ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் கோழிகளில் வந்து கண்டிப்பாக ஃபால்ட் எதுவும் வராது. அப்படி இல்லைனா மார்க்கெட்டிங்கில் ஃபெயிலியருங்க ஆவாங்க. எதுவாக இருந்தாலுமே அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு போய்கிடணும். அப்படி இல்லைனாலும் எப்படி மார்க்கெட் பண்ணுறங்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அப்டேட் ஆகிக்கிடணும். நம்ம கறிக்கடைக்காரங்களையோ இல்லை லோக்கலில் சேல் ஆகிற ரீட்டைலை மட்டுமே நம்ம வந்து நம்பி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து புதுசாக பண்ண வைக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணும்போது அதிக அளவில் சேல் ஆகும். ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல மார்க்கெட் இருக்காது, ஆனால் இன்னொரு இடத்துல அது மார்க்கெட் இருக்கும். ஒரு இடத்துல கறிக்கு மார்க்கெட் நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல கோழிக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும், ஒரு இடத்துல சேவலுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும், ஒரு இடத்துல முட்டைக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும், இல்லை ஒரு சில இடங்களில் குஞ்சுகளோட தேவை அதிகமாக இருக்கும். அப்போ இது எந்த அதனால தான் நம்ம வந்து இந்த முட்டைக்கோழி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது கோழி அதை விட்டுட்டா வந்து முட்டை, முட்டையும் விட்டுட்டா குஞ்சு, அந்த குஞ்சுலேயும் அடுத்தடுத்த ஸ்டேஜ், இப்படி போகும்போது நம்ம எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து ஒரு பொருள் விற்கலை அதனால நமக்கு வந்து வேஸ்ட் ஆச்சு, இல்லை தீனி இப்போ அசில் கிராஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்தில் சேல் பண்ணி ஆகணும். அந்த சேல் பண்ணி ஆகலைன்னா அதுக்கப்புறம் தீவனம் அதிகமாக சாப்பிடும், க்ரோத் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட கான்செப்டில் உள்ளே போகும்போது அந்த டைமில் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல அப்படின்னா அது நமக்கு லாஸ்ட்டில் தான் வந்து சேரும். ஆனால் அதே இது வந்து நம்ம இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும்போது நம்மகிட்ட நிற்க வேண்டிய நாட்கள் கூட கொஞ்ச நாள் அது தேங்கி நின்னாலுமே அதுக்குரிய ப்ராஃபிட்டும் சேர்ந்து தான் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அது எந்த விதத்துலேயும் பாதிக்காது. எல்லாமே சொன்னீங்க, நீங்கள் நல்லா சொல்லிட்டு வரீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கேரளாந்து இப்போ சிக்கன் எடுத்து கொடுக்க எடுத்தோம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றலாம் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா வந்து ஒரு லைவ்ன்னும் போது வந்து சில இது வந்து டேமேஜ் டிஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வர செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இறக்குறதோ இல்லை உங்கள் கிட்டேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்க, இல்லை எங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து கோவில்பட்டியில் இருக்கீங்க, ஸோ இங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் வந்து கன்னியாகுமரிக்கு அனுப்பணும், இல்லை வந்து சென்னைக்கு அனுப்பணும், இல்லை பாண்டிச்சேரிக்கு அனுப்பணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஸோ அதுக்கு வந்து என்ன காஸ்ட் ஆகும், அது வந்து நீங்கள் எந்த